தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய தாயின் தலைமகனை போன்ற ராசி. அந்த தலைமகனுக்குத்தான் பல பொறுப்புகள் வீட்டில் இருக்கும். தன்னுடைய சகோதரனை முன்னேற்றுவது, சகோதரியுடைய திருமணத்தை பார்த்து கொள்வது, அந்த குடும்பத்தையுடைய நல்நிலைக்கு அவன் ஒரு தூணாக இருப்பது என்றெல்லாம் மூத்த பிள்ளைக்கு வீட்டில் அவ்வளவு கடமைகள் இருக்கும். பின்னால் போக போக வரக்கூடிய கடைசி பிள்ளைகளை விட மூத்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்கும். அப்படித்தான் ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பது மிக முக்கியமான ஒரு ராசி. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். அவர் லாபஸ்தானத்துக்கு போகிறார். இப்போது இந்த சனி பகவானுடைய இந்த காலகட்டம் கர்மச்சனி காலம் என்று சொல்லப்பட்டது. ஏற்கனவே இருக்கிறார் பாருங்க அந்த ஸ்டேஜ். அதில் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் மேஷராசிக்காரர்கள் அனுபவித்து விட்டார்கள். தனக்கு யார் மிக நெருக்கமானவர்களோ, தன் இதயத்திற்கு மிக நெருக்கமானவர்களை இழந்துவிட்டு அந்த மேஷராசிக்காரர்கள் நெருப்பின் மீது விழுந்த ஒரு வண்ணத்து பூச்சியைப் போல துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு காலகட்டம் அவர்களுக்கு. இன்னும் சில இடங்களில் வேலை வாய்ப்பு பறிபோய் அந்த மேஷராசி இளைஞர்களும் மிடில் ஏஜை சேர்ந்தவங்களும் புலம்பின புலம்பல்கள் அதிகம். அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த 2023ஆம் ஆண்டு நடைபெறப் போகிற இந்த சனி பயிற்சி அமைகிறது. இந்த சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வரார். அந்த வார்த்தையவே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். லாபத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மேன்மைகளை, லாபத்தை தரப்போகிறார். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். அந்த 11வது ஸ்தானத்துக்கு மேஷராசிக்கு அவர் வரார் அப்படின்னு சொல்கிற போது, யாருக்கெல்லாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததோ அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் இப்பொழுது விடிவு காலம். யாருக்கெல்லாம் தன்னுடைய குடும்பத்திலே சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்கள் இருந்து விடிவு காலம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். எந்த ஒரு முடிவும் நீங்கள் நிதானித்து எடுக்கணும், அதுதான் முக்கியம். சனி பகவானுடைய 3வது பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகிறது அப்படிங்கிற போது, எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுத்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. அதே போல் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு, நீங்கள் மேஷராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு, இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரன் பேட்டிகளுக்கு எல்லாம் சுபகாரிய செய்திகள் இப்பொழுது கூடி வரும். குடும்பத்தில் திருமணம், சுபகாரியங்கள் எல்லாம் கூடி வரும். பணியாளர்களால் யாருக்கெல்லாம் தொந்தரவு இருந்ததோ அந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். மனதிலே சந்தோஷம் குடிகொள்ளும் ஒரு அற்புதமான காலமாகத்தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் யாரை வழிபடணும், இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற வேண்டுமானால் இவர்கள் வடுக பைரவரை வழிபடணும். அந்த வடுக பைரவரை வழிபட்டு கொண்டு நாய்களுக்கு உணவிட்டு வர வேண்டும். எந்த கஷ்டம் இருந்தாலும் விலகும். மேஷராசிக்கு ஒரு அமோகமான பலனை தரப்போகிற அற்புத சனி பயிற்சியாக 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறப்போகிற இந்த திருக்கணித படியிலான சனி பயிற்சி அமைகிறது. எல்லா நலமும் நீங்கள் பெறப்போகிறேன். மேஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் மேஷராசிக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். மெயினாக வந்து அந்த குடும்பம் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. குடும்பத்தை வந்து நம்மளால் கவனிக்க முடியுமோ முடியாதோ, நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இருந்தது. டெஃபினட்டாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக போயிடும். ஆனால் அதே வேளையில் வந்து மேஷராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு அவங்கள்ட்ட வந்து எப்போதுமே மேஷராசிக்காரங்க வந்து எல்லா வேலையும் கரெக்டாக செய்வாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு அசால்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. வந்து ஒரு எப்படி சொன்னால், ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிடணும். வரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த விதமான குறைவுகள் இருக்காது, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகள்,
மெயினாக இப்போ என்னென்னா இப்போ அவங்களுக்கு அடுத்த வருஷம் மேஷத்துக்கு குரு பகவான் வர 2023 வந்துடுறார். சரி பயிற்சி முடிஞ்சுன்னா அடுத்து உடனே நெக்ஸ்ட் குரு பயிற்சி வருது. ஸோ அதனால் அது கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்க போகிறது. கஷ்டப்பட்டதுக்கு உண்டான அறுவடை இந்த சனிப்பயிற்சியில் அவங்க எடுப்பாங்க. தொழில் முடக்கம் இருந்தது. ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு முடக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த நிலை கண்டிப்பான முறையில் மாறிடும். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாமே கண்டிப்பான முறையில் சரியாயிடும். முக்கியமாக மேஷராசிக்காரர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோடு கையாண்டாங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். முருகன் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் அவங்க அது பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயத்த நான் செய்யவே கூடாது அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லுங்க? பொதுவாக அதான் மேஷராசிக்காரங்களை வந்து டக்குன்னு டயத்தை வந்து அவங்களால கீப் அப் பண்ண முடியாது. அப்போ டயத்தை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணணும். அதுதான் அவங்க சரி பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா முக்கியமாக சனி பகவானுடைய 3ஆம் பார்வை வர்றதுனால அவங்க 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 11 மணி ஆயிடும். சூழ்நிலைகள் அதை மாதிரி ஆயிடும். இப்போ அவங்க அதில் வந்து அதில் அவங்க சேஞ்ச் ஆகிடும். மேஷராசி நேயர்கள், இந்த வாட்டி வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடந்த 1 வருஷமாக தொழிலில் வந்து மாற்றம் வருமா, இல்லை எங்கள் வீட்டில் வந்து சொந்த வீடு வாங்கலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, இந்த ராகு என்னைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து வீட்டில் ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்காங்க சார். ஒரு டென்ஷனாகவே இருக்குது சார். நானும் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்குறேன், தூங்க முடியல, ஒரு டென்ஷனாக இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு அந்த சனிப்பெயர்ச்சி வரும்போது லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் இருந்து அவர் விலகிறதே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, இப்படின்னு சாதகமான பலனை கொடுக்கும். அதனால் இவங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபம் வர்றதுனால இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் செவ்வாயோட வீட்டில் வந்து இவங்க இருந்தாங்க இல்லைங்களா, ஏற்கனவே இவங்க டென்ஷன் பார்ட்டி. அதனால் இந்த அனுபவம் என்ன, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், நிறைய தான தர்மங்கள் செஞ்சு அதுலேயும் குறிப்பிட்ட அந்த சனிக்கிழமையில் நீங்கள் தானங்கள், பழதானம், வஸ்திரதானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது மிக அதிகமான சுப பலன்கள் வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இப்போ வந்து நம்ம சனிப்பெயர்ச்சிக்கான 12 ராசிக்கான பலன்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குமா? மேஷ ராசிக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல இருந்தார் சனி, இப்போ 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால மேஷ ராசி நேயர்கள் எல்லாருக்குமே வேலை மாற்றம், பதவி உயர்வு, இல்லை அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போய் வேலை பண்ணது, ஸோ ஹாப்பியாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைம். அதனால் வேலை இல்லை அப்படிங்கிறதே மேஷராசி நேயர்களுக்கு இருக்காது. இதில் என்னன்னு கேட்டால் நம்ம முயற்சியும் இருக்கணும். சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு, எனக்கு வீடு தேடி வேலை வருமானம் வராது, நம்ம தான் முயற்சி எடுத்து போய் பார்க்கணும். அதில் வேலை அவங்களுக்கு நல்லா வரும். மற்றபடி இந்த வீடு வாங்கிறது இதை மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச அப்புறம் குரு பெயர்ச்சி வரும். மேஷத்துக்கு வந்து குரு வந்து ஜென்மத்தில் வருவார். அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண யோகங்கள் இருக்கும். அதனால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மளுடைய உழைப்புன்னு ஒன்று இருந்தால் அதில் வெற்றி நிச்சயம் உண்டு. இதில் வந்து பரிகாரம் வந்து மேஷராசி நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி சாட்டர்டே ஆஞ்சநேயருக்கு போய் தீபம் போடலாம். அதே போல் இந்த குருவும் ஜென்மத்தில் வந்துடுவாரதுனால வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு செய்கிறது ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணும். மேஷராசி என்பர்களுக்கு நிறையா மாற்றங்கள் நிகழும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் கும்பராசியிலிருந்து. அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் வேகமாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துருக்கும். ஆனாலும் எல்லா காரியங்களும் வெற்றியடைய நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. புதிய தொழில் உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பு, புதிய படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிப்பாக இருந்துருக்கும். எல்லா காரியங்கள்லையும் நல்லது பண்ணாலும் ஏன் கெட்ட பேர் வந்துட்டே இருக்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு அடிக்கடி மனசில் எழக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தடங்களை தாண்டி ஜெயிச்சு வருவீங்க. உங்களுக்கு இயல்பாகவே பார்த்துட்டிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய குணாதிசயங்கள் நிறையா இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த சனி பெயர்ச்சி அப்பப்போ சில பேர் கோபத்தை வந்து தூண்டுவாள். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நல்லவா மாதிரி முன்னாடி நினச்சி பின்னாடி ஏதாவது பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் கவனம் என்பது தேவை, குறிப்பாக கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு. மேஷ ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில்
கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சி மூணாம் பார்வையாக பார்ப்பதனால் சில ஆரோக்கிய உபாதைகள் அப்பப்போ இருக்குது.